இப்போ நாங்கள் டின்னருக்கு ரெடி ஆகிட்டோம். 7:30 ஆகுது. ஸோ வெளியே வந்து நாங்கள் கோகினூர் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் போகிறோம். ராசல் கேமால எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் காட்டுது? 4-5 minutes கிடச்சி. கோகினூர் ரெஸ்டாரண்ட் இங்கேருந்து ஒரு 5 minutes. கோகினூர் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இருக்குது, சைனீஸ் இருக்குது, அரபிக் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப் வெரைட்டிஸ், அப்புறம் சிக்கனில் உங்களுக்கு சூப்ஸ் அதுவும் இருக்குது, சாலட்ஸ் இருக்குது, அப்புறம் தந்தூரி ஐட்டம் இருக்குது, வெஜிடபிளும் இருக்குது, அண்ட் நம்ம சிக்கன், மட்டன், ஷீ கபாப் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் சீ ஃபுட்லேயும் இருக்குது தந்தூரி ஐட்டம்ஸ், அப்புறம் ஃபிஷ்லேயும் இருக்குது. அவங்கக்கிட்ட கோவான் ஸ்டைலில் ஃபிஷ்ஷுமே பண்ணித்தராங்க இங்கே. அப்புறம் உங்களுக்கு சைனீஸ் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கிறதுனால நமக்கு வந்து சிக்கன் 65 அதெல்லாமே நிறைய இருக்குது, பன்னீர் சில்லி, கோபி 65 எல்லாம் இருக்குது. அப்புறம் கிரில்டு ஐட்டமும் இருக்குது. பாராக்கூட வந்து கிங் ப்ரான்ஸ் குழுது லாப்ஸ்டர் கிரில்டு ஐட்டமும் அங்கே கிடைக்குது. அப்புறம் மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் காண்டினென்டலும் இருக்குதுங்க. தென் சீ ஃபுட் ஐட்டம், அப்புறம் மட்டனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அப்புறம் வெஜிடபிளில் இருக்குது, அப்புறம் பன்னீரில் இருக்குது, தாலில் இருக்குது, அப்புறம் ரொட்டி வெரைட்டிஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு டெசர்ட்டுக்கு என்ன வேணுமோ அதுவும் ஆர்டர் பண்ணலாம். டெசர்ட்டும் இருக்குது, இல்லை உங்களுக்கு பிரியாணி, இல்லை தவா புலாவ் அந்த ஸ்டைல்ஸும் நிறைய இருக்குது உங்களுக்கு. நூடுல்ஸ், ரைஸ் அதுவும் இருக்குது. பாம்பே ஸ்டைல் பிரியாணியும் இருக்குது, நிறைய இடத்துல கிடைக்காது. பாம்பே ஸ்டைல்னா உங்களுக்கு நிறைய மசாலா போட்டு பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். மசாலா பிடிக்காதவர்களுக்கு பிடிக்காது, பட் அந்த இதுவும் ஆர்டர் பண்ணலாங்க. அண்ட் அரபிக்குங்கிறதுனால இங்கே மஸ்பூஸ், சிக்கன் மஸ்பூஸ் இல்லை மட்டன் மஸ்பூஸ் அந்த மாதிரியும் இருக்குது. பாஸ்தா, சிஸ்லர்ஸும் இருக்குங்க. ஆனால் சிஸ்லர்ஸில் என்னென்னா, நாங்கள் பிக்சரில் பார்க்கும்போது ரைஸ் வித் சிக்கன் அப்படி இருக்குது, இல்லை ஃபிஷ் வித் ஃபிஷ்ஷும் ரைஸ் அந்த மாதிரி இருக்குது, அண்ட் வெஜிடபிள் சிஸ்ல அந்த மாதிரி தான் இருக்குது. யூஸ்வலி சிஸ்லர்ஸில் எங்களுக்கு என்ன பிடிக்கும்னா, ஃபுல் வெஜிடபிள்னா வெஜிடபிள் இருக்கணும், இல்லை பன்னீர்னா பன்னீர் இருக்கணும், இல்லைன்னா சிக்கன் இருக்கணும். இப்படி தான் நான் இந்தியாவில் சாப்பிட்ருக்கேன். அதில் ரைஸும் இருந்தால் அவ்வளோ எனக்கு அந்த லெவலுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஒன்லி வெஜிடபிள்னா வெஜிடபிள் இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். அதனால தான் நாங்கள் ஆர்டர் பண்ணலை இன்னைக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து மில்க் ஷேக் அந்த மாதிரி கூட இருக்குது, ஜூஸ் ஐட்டம் அதெல்லாமே இருக்குது, அப்புறம் ஃபலூடா அதெல்லாம் இருக்குது, குல்ஃபி இருக்குது, அப்புறம் சிக்கன் டிக்கா பிரியாணி அது கூட இருக்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணலை. ரஸ்மலாயும் இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணலாம் வந்துட்டு தந்தூரி ரொட்டி வந்துச்சு, சூப்பராக இருக்குது, சூப்பர் ஹாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், எக், செஷ்வான் சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ், அப்புறம் சிக்கன் ஷீ கபாப், பன்னீர் ஹைதராபாதி, மட்டன் ஹண்டி, அண்ட் ரைத்தா. டேஸ்ட் பண்ணி பார்க்க. தந்தூரி ரொட்டி, பன்னீர் ஹைதராபாதி, நெக்ஸ்ட்டு மட்டன் ஹண்டி, நல்ல க்ரீம்லாம் ஊற்றிருக்காங்க. பன்னீர் ஹைதராபாத்தி சாப்பிட்றேன். ஃபுல்லாக கோரியண்டர் ஃப்ளேவர், கோரியண்டர் அரைச்சி அந்த மசாலா தான், தக்காளி வெங்காயம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட், ஆனால் நல்லாயிருக்கு. நான் பார்க்கும்போது மின்ட்னு நினச்சேன், நான் பாலக் பன்னீர் நினச்சேன். பார்க்குறதுக்கு வந்து பாலக் பன்னீர் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அப்படி இல்லை, கோரியண்டர் ஃப்ளேவர் அப்படியே அரைச்சிருக்காங்க, நல்லா வதக்கிட்டு. சார்னஸ்க்கு தக்காளி போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஹைதராபாத் நல்லா அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காதுன்னு நினச்சேன், பட் நல்லாயிருக்கு, ஸ்பைசினஸும் இருக்குதுல்ல. மிக்ஸ்டு தந்தூரி ரொட்டி கூட, மட்டன் ஹண்டி, மட்டனுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் மட்டனில் வந்து க்ரீம்லாம் வச்சு சாப்பிட்ருக்கேன். யூஸ்வலி சிக்கனில் தான் அப்படி சாப்பிடுவேன்னா நிறைய ஹெவி ஆகிடும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம், சீ கபாப் மின்ட் சட்னியோட சாப்பிடலாம். சீ கபாப் க்ரீன் சட்னியோட நல்ல டேஸ்ட், நல்லா அதில் வந்து கோரியண்டர் மசாலாலாம் போட்டுருக்காங்க லைட்டாக. ஸ்பைசினஸும் நிறையா இல்லை, ஆனால் ஸ்பைசினஸ் இருக்குது. கபாப் வந்து
சீசனிங் லைட்டாக ஸ்பைசினஸ் தான் போடுவாங்க. அப்போ அது நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி. சிக்கன் நல்லா அரைச்சிட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்து அரைச்சிட்டு பண்ணிக்கணும், சூப்பராக சாப்பிட்றேன். ட்ரிப்பிள் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு, நல்லா எக்கு நல்லா அதில் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்காங்க. ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் சேர்த்து தான் போடுவாங்க, அதுதான் ட்ரிப்பிள் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். மேலே அந்த சிக்கன் கிரேவி நல்லா பட்டா இருக்கு, அண்ட் கிறிஸ்பி நூடுல்ஸ் அதையும் நம்ம மேலே போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா லாஸ்ட்டாக போட்டிருக்காங்க. எக்கோட ஃப்ளேவருமே நிறைய டாமினேட் பண்ணல, பட் எக்குமே நிறைய போட்டிருக்காங்க, ஆனால் நல்லாயிருக்கு. முடிச்சிட்டோம். என்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் எக்கோட ஃப்ளேவர் வந்து நிறைய இருந்துச்சு, நிறைய எக் போட்டிருந்தாங்க. யூஸ்வலி கம்மியாக தான் போடுவாங்க, பட் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டதுக்குள்ள ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62 திரம் வந்திருக்கு. நாங்கள் எல்லாமே ஆஃப் ஆஃப் தான் சொன்னோம். சீக்கபாப் சரி, பன்னீர் ஹைதராபாதி, அப்புறம் மட்டன் ஹண்டி எல்லாமே ஆஃப் ஆஃப் தான் சொன்னோம். அப்போ தான் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அது மிச்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு. மட்டன் ஹண்டி மட்டும் எனக்கு வந்து க்ரீமோடு அது எனக்கு மட்டன் வந்து சேர்த்து ஆகும்போது எனக்கு ஒத்துக்கணும் மாதிரி தெரியல, பட் இது நல்லா இருந்துச்சு. பன்னீர் ஹைதராபாதி நல்லா இருந்துச்சு, ஷீக்கு பாகமே நல்லா இருந்துச்சு. பில் அதுக்கப்புறம் அவங்க ஒட்டு கூட இது கூப்பன் போட்டுருக்காங்க 20%. இது லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் அ சேர் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.